வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் பணியாரம் பார்க்க போறோம். இந்த சிக்கன் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து இன்னைக்கு தோசை மாவு வந்து ஒரு 6 குழிக்கரண்டி போல எடுத்திருக்கேன். 6 குழிக்கரண்டி தோசை மாவுக்கு வந்து 1/4 கிலோ போல சிக்கன் கொட்டுக்கறி எடுத்திருக்கேன். சிக்கன் கீமா 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூந்து 1 இன்ச் போல் இஞ்சி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 10 பல்லு பூந்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து போல் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1/2 கைப்பிடி போல் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க இந்த கலக்கலான சிக்கன் பணியாரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூந்தை சேர்த்துடலாம். இஞ்சி பூந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து வெங்காயம்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கலர் மாதிரிலாம் வதங்கக்கூடாது. லைட்டாக சாத்தே பண்ணால் போதும் பணியாரத்துக்கு. ஏன்னா நம்ம மறுபடியும் பணியார சத்திரை இட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் நம்ம கருவேப்பிலையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். முழு முழு கருவேப்பிலை ஆட் பண்ணாமல் இது போல் நம்ம கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். முழுசாக கருவேப்பிலை சேர்த்தா பணியாரத்து கூட சாப்பிட முடியாது. ஸோ நான் எடுத்து எல்லாம் கருவேப்பிலையும் வந்து பாருங்கள், லைட்டாக வந்து நான் கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நல்லா 1-2 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாமே நம்மளுக்கு போயிடணும். அதனால 2 நிமிஷம் போல் வதக்கணும் போகிற ஹை ஃப்ளேமில். ஸோ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். ஸோ எடுத்து வச்ச மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பணியாரத்துக்கு கலரும் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வராது, நம்மளுக்கு அசைவித்தனுடைய ஸ்மெல் வராது. இப்போ வந்து நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கணும். 1 நிமிஷம் போல் கைவிடாமல் வதக்கி வச்சுக்கணும் கரம் மசாலா சேர்த்துட்டு. ஸோ கரம் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு நான் வதக்கிட்டேன். இப்போ மிதமான தீயில் நம்ம சிக்கன் கீமாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். சிக்கன் கீமாவை ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் வந்து மிதமான தீயில் 1-5 நிமிஷம் போல் விடுங்க. கைமா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடணும். பாருங்கள், சிக்கன் கீமா சேர்த்து 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு இருந்தேன். கீமா வந்து நம்மளுக்கு 1/4 பகுதி போல் நல்லா வெந்துடுச்சு. ரிமைனிங் இருக்கிற 20% வந்து நம்மளுக்கு பணியாரத்தில் தான் வேகணும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம தோசை மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண கீமா வந்து தோசை மாவில் ஆட் பண்ணிடலாம். தோசை மாவில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு 1-10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் இடணும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். மாவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மாவை நல்லா பாருங்கள், சிங்கிள் மோஷனில் தான் மாவு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஒரே டைரெக்ஷனில் தான் வந்து நம்ம மாவை சுற்றணும். மாவு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பணியாரச்சத்தில் பணியாரத்தை இட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா கலந்து விடணும். கை விடாமல் 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவை வந்து 10 நிமிஷம் போல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பணியார சத்தியம் நம்மளுக்கு நல்லா சூடு ஆயிடுச்சு. எல்லா குழிலையும் பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விற்றுருக்கேன். ஏன்னா இந்த சிக்கன் பணியாரம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் மிதமான தீயில். ஸோ எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாக விடணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பாத்திரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இட ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இத்தாலே போதும்.
மிதமான தீயில் இருக்கணும். இந்த பணியாரத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். உள்ளே இருக்கிற சிக்கன்லேருந்து நம்ம மாவு வரைக்கும் எதுவுமே வேகாது. ஸோ மிதமான தீயில் எல்லா குழியுமே வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து கரெக்டான லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்து திருப்பி விற்றுட்டு கூட எண்ணெய் தேவைனா நம்ம விற்றுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் நல்லா வேக வைக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம பணியாரத்தை திருப்பிடலாம். 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் நம்மளுக்கு பணியாரம் வெந்துடுச்சு, பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பணியாரம் வந்து அடியிலலாம் நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்குது. நம்ம வந்து பணியாரத்தை வந்து திருப்பிடலாம். ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ இல்லைனா வந்து வடக்கம்பியோ இல்லை பணியார குச்சியோ வச்சு நம்ம பணியாரத்தை அழகாக நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பாக வெந்து வருது பாருங்கள் பணியாரம். நார்மல் தோசை மாவில் நம்ம செய்யலாம், இருக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஒரு மாவுமே நம்ம ஆக்க தேவையில்லை. ஸோ எண்ணெய் தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி சேர்த்த எண்ணெய் கரெக்டாக இருக்குது. இப்போ அகைன் மிதமான தீயில் நம்மளுக்கு 3 நிமிஷம் போல் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரத்தை எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு ஈடு பணியாரத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் அடித்து நம்மளுக்கு பணியாரம் வெந்துட்டுருக்கோம், நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எதுவுமே நம்மளுக்கு ரிமைனிங் இல்லை. ஸோ பணியாரம் வெந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், பணியாரம் நல்லா வெந்துச்சு. 1 பை 1 நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆனியனை கட் பண்ணி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு ஆனியனை கட் பண்ணி நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பணியார சத்தியில் வந்து எண்ணெய்களை ஆட் பண்ணலாம். மிதமான தீயில் வச்சுட்டு ஸோ எல்லா குழியிலையும் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடு இருந்தும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பணியார மாவு இடலாம். ஃபஸ்ட்டு பேட்சில் நம்ம என்ன பண்ணுமோ அதில் நம்ம இப்போ ரிப்பீட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம். ஸோ எண்ணெய் இது கரெக்டான எண்ணெய். இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மிதமான தீயில் வந்து நம்மளுக்கு 5 நிமிஷம் போல் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 3 நிமிஷம் போல் வேக வச்சு நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, நம்ம பணியாரம் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், பணியாரம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம வந்து பணியாரத்தை வந்து நம்ம அழகாக திருப்பிடலாம். பணியாரத்தெல்லாம் திருப்பிட்டோம், எண்ணெய் போதும். இதை நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் போல் வேகத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் பணியாரம் வெந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம பணியாரத்தை வந்து எடுத்துடலாம். 1 பை 1 எல்லா குழியிலேருந்து நம்ம அழகாக எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற பேட்டரியுமே வந்து அழகாக நம்ம பணியாரம் சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸான சிக்கன் பணியாரம் உங்களுக்காக வெந்தி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ன டேஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.